அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் குறித்து ஒன்றிய அமைச்சர் மனோகர் லால் கட்டாருடன் இன்று ஆலோசனை நடத்தினோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப்பணிகளை விரைந்து நிறைவேற்றி செயல்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் குறித்து ஒன்றிய அமைச்சர் மனோகர் லால் கட்டாருடன் இன்று ஆலோசனை நடத்தினோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப்பணிகளை விரைந்து நிறைவேற்றி செயல்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.